ரயிலை நேசிக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே நேரடி ரயிலான வண்டி நம்பர் 16618 கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வீக்லி எக்ஸ்ப்ரெஸ்ஸில் ஒரு பயணத்தோடு சேர்ந்த அந்த ரயிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துட்டு ட்ரெயின்வே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தன கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இம்மிடியட்டாக கிடைக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பழமையான ரயிலெல்லாம் கிடையாது. ஆமாம், இந்த பஸ்ஸில் எல்லாம் பார்த்தோம்னா மாற்று பேருந்துன்னு சொல்லி இயக்குவாங்க. வழக்கமாக போகக்கூடிய வண்டி ஏதாவது ஒரு காரணத்தினால ஓடாமல் இருக்கிற நேரத்தில் அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பேர் பஸ் இயக்குற மாதிரி கோயம்புத்தூர் ராமேஸ்வரத்துக்கு மீட்டர் கேஜ் காலத்தில் தினசரி ரயில் ஒன்று இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த ரயிலை மீட்டர் கேஜிலேருந்து பிராட்கேஜ் கன்வர்ஷனுக்காக வேண்டி நிறுத்திட்டாங்க. மீட்டர் கேஜிலேருந்து பிராட்கேஜ் கன்வர்ஷன் ஆகும்பொழுது கோயம்புத்தூர் தூத்துக்குடி, கோயம்புத்தூர் ராமேஸ்வரம், அப்புறம் கொல்லத்திலேருந்து கோயம்புத்தூர் வந்த வண்டி அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போயிட்டு இருந்த வண்டின்னு ஏராளமான ரயில்கள் நிறுத்தப்பட்டாலும் ராமேஸ்வரங்கிறது ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இருக்கிறதுனால கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ரயில் இயக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ரயில்வே நிர்வாகம் தள்ளப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ராஜ்கோட்டுக்கு இயக்கப்பட்டிருந்த வீக்லி எக்ஸ்பிரஸ் வந்து ராஜ்கோட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 நாள் வந்து இங்கே தான் இருக்கும் அடுத்த ட்ரிப்பு கிளம்புற வரைக்கும். ஸோ அந்த 3 நாள் கேப்பில் அந்த பெட்டிகளை பயன்படுத்தி கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு வீக்லி எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இயக்கிறதுக்கு முடிவு பண்ணி இயக்கப்பட்ட வண்டி தான் இந்த கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வீக்லி எக்ஸ்ப்ரெஸ். இந்த வண்டியினுடைய முதல் சர்வீஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2013வது வருஷம்தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த வண்டியினுடைய நம்பர் பார்த்தோம்னா 16617 16618. இந்த வண்டியினுடைய சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் புறப்பட்டு புதன்கிழமை காலையில் ராமேஸ்வரம் போய் சேருது. அதே நாள் புதன்கிழமை ஈவினிங் புறப்பட்டு அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் கோயம்புத்தூர் வந்து சேருது. மறுபடியும் இந்த ரயிலுடைய பெட்டிகளில் இருக்கக்கூடிய அந்த போர்டு எல்லாத்தையும் கலட்டிட்டு கோயம்புத்தூர் ராஜ்கோட் வண்டியினுடைய போர்டுகளை மாட்டி இது மறுபடியும் கோயம்புத்தூர்லேருந்து ராஜ்கோட்டுக்கு போகும். அண்ட் ரிட்டன் ராஜ்கோட்லேருந்து மறுபடியும் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் வீக்லி எக்ஸ்ப்ரெஸ்ஸாக கோயம்புத்தூர் ராமேஸ்வரத்துக்கு இயக்கப்படுது. ஸோ ஒரே ரயிலுடைய பெட்டிகள் தான் ரெண்டு வேறு வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுது. இது வழக்கமாக ரயில்வேயில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். இருந்தாலும் கோயம்புத்தூர் ராமேஸ்வரத்துக்கு தினசரி ரயில் இயக்கணும்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா மீட்டர் கேஜ் காலத்தில் நிறுத்தப்பட்ட எல்லா ரயில்களையும் திரும்ப இயக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையில் இந்த முக்கியமான கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலும் ஒரு ரயிலாக இருக்குது. இந்த வண்டியினுடைய கோச் கம்போசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் 3 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்குது. ஜென்ரல் ஓப்பன் டிக்கெட் எடுத்து பயணிக்கக்கூடிய பெட்டிகள். அது இல்லாமல் 2 SLR கம் டிசேபிள் கோச் இருக்குது அண்டு 13 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்குது இந்த வண்டியில். அண்டு பார்த்தோம்னு சொன்னால் இதில் 3 AC 3 டயர் பெட்டிகளும் 1 AC 2 டயர் பெட்டியும் இருக்குது. ஸோ மொத்தமாக 22 பெட்டிகளோடு இயக்கப்படக்கூடிய இந்த வண்டி வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூர்லேருந்தும் புதன்கிழமை ராமேஸ்வரத்துலேருந்தும் இயக்கப்படுது. இந்த பயணத்தினுடைய மொத்த தூரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 506 கிலோமீட்டர். இதை வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 30 நிமிஷத்தில் கடக்குது. 11 நிறுத்தங்கள் இந்த ட்ரெயினுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து புறப்படக்கூடிய இந்த வண்டி முதல் நிறுத்தமாக திருப்பூர்லேயும் அதுக்கடுத்து ஈரோட்லேயும் அப்புறம் கரூர்லேயும் நிறுத்திட்டு திருச்சிராப்பள்ளிக்கு நைட்டு 12:05 போய் சேருது. அதுக்கப்புறமா புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை ரோடு வழியாக மானாமுதுரை ஜங்ஷனுக்கு இது காலையில் 3:30 போய் சேருது. அதுக்கப்புறமா பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக மண்டபத்தை காலையில் 5:10 போய் சேர்ந்து அதுக்கப்புறமா ராமேஸ்வரம் தீவுக்கு போய் சேருது. இந்த ரயில் முழுக்க முழுக்க இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருக்குது. இந்த வண்டியில் பயணிக்கும் பொழுது நான் பார்த்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மண்டபத்திலிருந்து இந்த வண்டியை எடுத்த உடனே பாம்பன் பாலத்தில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அப்போ தான் வந்து விடியறதுக்கு முன்னாடி இருட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த பாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே மெதுவாக வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. பாம்பன் பாலத்தில் என்ட்ராகும் பொழுது
எப்படி இருட்டாக இருந்துச்சோ அது அந்த பாலத்தை முடியும் பொழுது அப்படியே விடிஞ்சு அப்படியே மொத்தமாக பகல் அப்படியே வெளிச்சம் வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இந்த வண்டியினுடைய டைமிங்கும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே ட்ரெயின்ங்கிறது ஒரு சூப்பரான விஷயந்தான். அதுலேயும் இந்த மாதிரியான வித்தியாசமான பயணங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறமா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கோயில்கள் எல்லாமே இருக்குது. அண்ட் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து கடலில் வந்து எல்லோரும் வந்து திதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கறதுக்கு. அண்ட் அங்கேருந்து நடந்து வரும் பொழுது ஒரு ஸ்கூலை வந்து பார்த்தேன், யாரும் எனக்கு காட்டலை. பட் அந்த ஸ்கூலுக்கு வெளியில் இருந்த அந்த படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஸ்கூலில் தான் நம்ம முன்னாள் ஜனாதிபதி அண்டு வந்து நாட்டினுடைய விஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் வந்து படித்த ஸ்கூல். ஸோ சூப்பராக இருந்துச்சு, சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. அண்டு ரொம்பவுமே பசியாக இருந்துச்சு. ஸோ வந்து மதிய சாப்பாடு வந்து செம்பருத்தி உணவகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். இந்த கடையில் நான் ரிவ்யூலாம் எதுவும் பண்ணல, பட்டு வெறும் 100 ரூபா தான். மீன் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் நல்ல சாப்பாடு எனக்கு அங்கே கிடச்சிது. ஸோ அது உங்களுக்கு வண்டி காட்டுறேன். நீங்கள் ஒரு வேளை அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன் ஹோட்டலும் பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது. அண்ட் அங்கேருந்து வந்து பஸ்ஸில் வந்து தனுஷ்கோடிக்கு போனோம். தனுஷ்கோடி தீவை பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய ஒரு கடைசி எல்லை, அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலிருந்து இந்த தனுஷ்கோடி வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இங்கேருந்து ஸ்ரீலங்கா டவர் கூட எனக்கு ரோமிங் காட்டுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கத்தில் தான் இன்னொரு நாட்டோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த தனுஷ்கோடிக்கு வந்தது இன்னொரு விஷயம் என்ன காரணம்னு சொன்னால், இந்த தனுஷ்கோடியில் ஏற்கனவே இருந்த அந்த ரயில் பாதையை பார்க்கணும்னு தான். அந்த ரயில் பாதையினுடைய வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் இந்த தனுஷ்கோடிக்கு மறுபடியும் ரயில் பாதை அமைப்பதற்கு ரயில்வே நிர்வாகம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கும் இன்னொரு வாட்டி நான் ட்ரெயினில் இங்கே வந்தேன்னா தனுஷ்கோடிக்கு டைரெக்டாக வந்து இறங்குறதுக்காக நான் அவளோடு எதிர்பார்த்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் உங்கள் தாகர், நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரெயின்வே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தன கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.